தமிழகத்தின் பிரபல வணிக நிறுவனமான சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மற்றும் சரவணா செல்வரத்னம் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். சோதனையின் பின்னணி என்ன பார்க்கலாம். தமிழகத்தின் அசைக்க முடியாத விற்பனை சந்தையை உருவாக்கியவர்கள் சரவணா ஸ்டோர் குடும்பத்தினர். அப்படிப்பட்ட விற்பனை குடும்பத்தினர் தொடர்ந்து மத்திய புலனாய்வு சோதனைகளை அடுத்தடுத்து எதிர்கொண்டு வருகின்றார்கள். சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் நிறுவனத்தை நிர்வகிக்கும் யோகரத்தினம் குடும்பத்தினர் 2019 வருமான வரித்துறை சோதனையை எதிர்கொண்டனர். சோதனையின் முடிவில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல் வெளியிட்டனர். இதனிடையே சுமார் 40 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக மீண்டும் புலனாய்வு அமைப்பினர் வழக்கு தொடுத்தனர். தற்போது சரவணா ஸ்டோர்ஸ் குடும்பத்தின் ஓர் அங்கமான சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகிறது. பின்னணி என்ன? சரவணா ஸ்டோர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜரத்தினத்திற்கு சொந்தமானது சூப்பர் சரவணா ஸ்டோர் சங்கிலி விற்பனை மையம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மற்றும் சரவணா செல்வரத்தினம் ஆகிய நிறுவனங்களுக்கு தொடர்புடைய 15 இடங்களில் புதன்கிழமை காலை 8 மணி அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையிட ஆரம்பித்தனர். டிநகர் லக்ஷ்மண் தெருவில் உள்ள உரிமையாளர் வீடு மற்றும் சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு சொந்தமான துணிக்கடை, நகைக்கடை, பர்னிச்சர் கடை அலுவலகங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. புரசைவாக்கம், டிநகர், குரோம்பேட்டை, போரூர் ஆகிய பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களிலும், சரவணா செல்வரத்தினம் ஸ்டோருக்கு சொந்தமான டிநகரில் உள்ள கடைகளிலும் அதிகாரிகள் சோதனையிட்டு வருகிறார்கள். கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையிலும் வரி ஏய்ப்பு செய்த பணத்தை பல வகைகளில் முதலீடு செய்ததாக எழுந்த புகாரின் பேரிலும் சோதனை நடப்பதாக வருமான வரித்துறையினர் கூறியுள்ளனர். சென்னையில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீபாவளி விற்பனை முடிந்து புதுவருட விற்பனை தொடங்கும் தருணத்தில் நடத்தப்படும் விசாரணை தமிழக விற்பனையாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 100 ரூபாய்க்கு மேல் அதிகரித்திருப்பதால் உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் பேக்கரிகளில் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மாதந்தோறும் மாற்றியமைத்து வருகின்றன. இருப்பினும் நவம்பர் மாதத்தில் வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்படவில்லை. டிசம்பர் மாதத்திற்கான விலையையும் மாற்றாத எண்ணெய் நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 101.50 ரூபாய் உயர்த்தி 2234.50 ரூபாய் என நிர்ணயம் செய்துள்ளன. இதனால் உணவகங்கள், டீ கடைகள், பேக்கரி உள்ளிட்டவற்றை நடத்தி வரும் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாசம் மாசம் சிலிண்டர் ஏறிக்கொண்டே போகுது. அதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ஓட்டணும். நான் கூலி எடுக்கலாம். போன மாசம் அதுக்கு முதல் மாதம் 1700 ரூபா எடுத்துச்சு, 300 ரூபா ஏற்றினாங்க. அதை இந்த மாதம் 100 ரூபா எடுத்துருக்காங்க. மாதம் மாதம் ஏறினே போயிருந்தா இன்றைக்கி 2100 ரூபான்றாங்க சிலிண்டர் கமர்ஷியல். அதை வாங்கி போட்டு நாங்கள் என்னத்தை வியாபாரம் பண்ணி என்னத்தை நான் வாழ்வாதாரம், இதனாலே எங்கள் வாழ்வாதாரம் பயங்கரமாக பாதிக்குது. 1700 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இப்போ 2200 ரூபாய்க்கு வந்துருச்சு. மேற்கொண்டு 100 ரூபா மறுபடியும் ஏற்றினால் நாங்கள் வந்து எப்படிங்க சார் புலம்பு பண்ண முடியும்? எங்களோட லாபத்தில் தான் நாங்கள் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். மழை பெஞ்சிட்டு இருந்தோமே எங்களோட புழப்பே ரொம்ப கேள்விக்குறியாகி போச்சு. இதனால் எங்களுக்கு ஒன்றுமே புழப்பே ஓடுறது கிடையாது. ஆனால் சிலிண்டர் எடுத்து மாதந்தோறும் ஏறிக்கொண்டே இருக்குது. இதை நாங்கள் ஒன்று நீங்கள் தான் ஏதாவது வாழ்வாதாரம் கொடுக்குங்க சார். இப்படியே ஏறிக்கொண்டு இருந்தால் எங்களை மாதிரி சிறு தொழிலாளிகளாக மேலேயே வர முடியாது, நசுங்கிக்கிடுவோம். சிலிண்டர் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை உயரும் என்று கூறியுள்ள வியாபாரிகள் மத்திய அரசு வரியை குறைத்து சிலிண்டர் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.